ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வாழை விருந்து சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி தக்காளி குழம்பு. இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறது பார்க்கலான் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடுகு, கருவேப்பிலை, ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், அரைச்சி வச்ச தக்காளி, ஆறு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் காயட்டும். நான் இன்றைக்கி வந்து மண்கடாயில் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதில் பண்ணி சாப்பிட்றதுனால இது செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக உளுந்து பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சமாக வறுத்த வறுத்த பிறகு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுங்க. கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா பருத்தி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி விடுங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். தக்காளி ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. கலந்து விட்டவுடனே பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா என்ன, இந்த தக்காளியில் வந்து நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் தக்காளி திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன்ல, ஏன்னா கொஞ்சம் கொதிக்கும் பொழுது இன்னும் திக்னஸ் ஆயிரும். இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமாக போட வேணாம், ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இதில் வந்து ரொம்ப காரம் தெரிஞ்சதுன்னா வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிரும். தக்காளியோட புளிப்பு தெரியணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது போட்டு நல்லா கலந்து விடுங்க. எனக்கு மிளகாய்த்தூள் பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரமும் அதிகம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும், அதனால தான் மிளகாய்த்தூள் கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சு. இதை ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது எடுத்து வச்சுட்டிங்கன்னா சுட சுட இட்லி தோசையோடு சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.